ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் ஸ்ரீஜித் ஸ்கெச். நான் உங்கள் ஸ்ரீஜித். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா, அட்டகாசமான ஒரு ஈவெண்ட் வந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஃப்ரீ ஃபயர் இந்திய வரலாற்றிலே முதன் முதலாக அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு வேறு லெவலில் ஒரு ஈவெண்ட் வந்திருக்கு. அந்த ஈவெண்ட் பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது, ஸோ உள்ளே என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த புது ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம சர்வரில் இருக்கிற பழைய பண்டில்லாம் வந்திருக்கு. ஸோ நம்ம ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த எல்லா பண்டிலுமே வந்திருக்குது. அல்லது ட்ரிக் இருக்கா இல்லையா, இல்லை அந்த ஈவெண்ட் நம்ம ஸ்பின் பண்ணலாமா வேண்டாமா தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படிங்க பார்த்தீங்கன்னா, 50% கிஃப்ட் ஸ்டோர் பார்த்தீங்கன்னா வரப்போகுது. ஸோ 100% இப்போதைக்கு கன்ஃபார்ம் ஆயிருக்குது கைஸ். அதை பற்றி இன்னொரு வீடியோ நம்ம போட போகிறோம். அதை பற்றி ஏன்டா இந்த வீடியோவில் சொல்கிறேன் அப்படிங்கிறது கேட்டிங்கன்னா, ஏன்னா அந்த வீடியோ கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் போகாமல் இருக்கிற நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா அது இந்த வீடியோவில் நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா அது ஒரு இம்பார்ட்டண்ட்டான வீடியோ, அந்த ஒரே காரணத்துக்காக தான் நான் முன்னாடி இதில் சொல்லிடுறேன். ஆனால் நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷன் வரலனாலும் ஒரு சாயந்தர டைம் அந்த அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ நான் மோஸ்ட்லி அப்லோட் பண்ணிடுவேன். ஆனால் நீங்கள் ஸ்டே டியூன்ட் கைஸ், நீங்கள் மோஸ்ட்லி எல்லாருக்கும் ஆன்லைன் கிளாஸ் இருக்காது அப்படி தான் நான் நினைக்கிறேன். ஆனால் எல்லாருமே அந்த வீடியோ மிஸ் பண்ண பாருங்கள். அதுவும் பார்த்தீங்கன்னா செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான். அண்ட் இந்த வீடியோ நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கு ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா ஸோ அவங்களும் இந்த ஈவெண்ட்டில் பற்றி தெரிஞ்சுப்பாங்க. சரி வாங்க, இப்போ நம்ம அப்படியே டேரெக்டாக வீடியோக்குள்ளே போய் அந்த ஈவெண்ட்டை பற்றி பார்த்துடலாம். இந்த ஈவெண்ட்டோட பேர் என்ன அப்படிங்க பார்த்தீங்கன்னா தீபாவளி விஷ் கைஸ். ஸோ இந்த ஈவெண்ட்டை பார்த்தீங்கன்னா எப்போலேருந்து எப்போ வரைக்கும் அப்படிங்க பார்த்தீங்கன்னா நவம்பர் 13 நவம்பர் 19 வரைக்கும் இருக்க போகுது இந்த ஈவெண்ட்டு. ஸோ தீபாவளி டைமில் வந்திருக்காங்க. ஸோ நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி, ஸோ இது பார்த்தீங்கன்னா அட்டகாசமான ஒரு ஈவெண்ட்டு. இது வரைக்கும் நமக்கு வந்து வந்ததுலேயே ஒரு வேற லெவல் பெஸ்ட்டான ஈவெண்ட் அப்படின்னே சொல்லுவேன். ஐயோ பார்க்கும்போதே வெறியேறுதே. ஸோ அந்த மாதிரி எல்லா எனக்கு பிடிச்ச எல்லா பண்டிலுமே இருக்குது. ஸோ ஓல்டு பண்டில் முதல் இப்போ வரைக்கும் வந்த டம்மி பண்டில் வர, ஸோ எல்லா பண்டிலுமே வச்சுருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். M18H அவனுக்கு அந்த ராப்பர் வேர்டு ஸ்கின்னு, டிராபிக்கல் பேரட் ஸ்கின்னு, அப்புறம் அந்த பூஸ்னிகா மண்டையன், அப்புறம் இந்த ஸ்ட்ரீட் பாய் பண்டிலு, அப்புறம் இந்த குடுமி அன்னியன் குடுமி மண்டையன், அப்புறம் இந்த பூனைக்குட்டி தலை, அந்த மாதிரி எல்லா பண்டில் எல்லா கன் ஸ்கின்னுமே வந்திருக்கு. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம அவுட் டு ப்ளே அந்த இதை பார்த்தலாம். ஸோ எல்லா ஈவெண்ட் நம்ம அதை பார்த்து தானே போவோம். இல்லை பார்த்தீங்கன்னா காஸ்ட்யூம்ஸ் அண்ட் கன் ஸ்கின்ஸ் அந்த மாதிரி ரெண்டு கொடுத்துருக்காங்களாமா. ஸோ ரெண்டு கேட்டகரி. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் ஸ்பின் பண்ணிங்கன்னா அதில் உங்களுக்கு அதாவது கொடுத்துருக்க பண்டில் உள்ளக்கருக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி பேசிக் இல்லைனா எது வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்பின் பார்த்தீங்கன்னா ரெண்டுக்குமே பேசிக் அண்ட் ப்ரீமியத்துக்கு ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா 50% நாங்கள் டிஸ்கவுண்ட் ஆஃபர் தரோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபுல் டைமண்ட் கொடுத்து தான் பண்ணாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஈவெண்ட் டூல்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, இல்லை நீங்களே படித்து பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம சொல்கிற அளவுக்கு அது எதுவுமே கிடையாது. ரெண்டே ரெண்டு உங்களுக்கு வந்து ஸ்பின் பண்ணுறக்கு சாய்ஸஸ் கொடுத்துருப்பாங்க, பேசிக் அண்ட் ப்ரீமியம். ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கேட்டகரிக்குமே ரெண்டு ஸ்பின்னுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ஆஃபர் 50% விட்டுருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஸ்கவுண்ட் ஆஃபர் போயிட்டு எப்போதும் போல. ஸோ அந்த அளவுக்கு இல்லை சொல்கிற அளவுக்கு ரூல்ஸ்லாம் கிடையாது. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற நம்ம பார்த்தோம். ஸோ காஸ்ட்யூம் தான் எனக்கு பார்த்தோம் செம்ம ஹாப்பியாகிடுச்சு. என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, ஆர்டிக் ப்ளூ பண்டில், அப்புறம் அந்த ஜாம்பி பண்டில், ஸ்ட்ரீட் பாய் பண்டில், ஸ்ட்ரீட் பாய் தான் அது ஆமாம், அப்புறம் வந்து அந்த அயன் பிளேட் பண்டில், அப்புறம் வந்து இந்த வேர்லோல். எனக்கு பிடிச்ச நிறைய பண்டில் இருக்குது. ஸோ உங்களுக்கு இதில் எந்த பண்டில் பிடிச்சது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கிபி 2100 இருக்க எல்லா பண்டிலுமே கொடுத்துருங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ ஃபேடட் வீட்டில் வந்தது, மிஸ்டி ஷாப்பில் வந்தது, அப்புறம் தனியாக தான் ஈவெண்ட் வச்சு வந்தது, அந்த மாதிரி எல்லா பண்டிலுமே இருக்குது. ஸோ செம்ம ஒர்த்தான பண்டில் அப்படின்னே சொல்ல முடியும். ஸோ இது வரைக்கும் நம்மளுக்கு ஈவெண்ட்டில் என்னெல்லாம் பண்டில் கொண்டு வந்தோம் எல்லாமே இருக்குது. ஸோ ஃபேடட் வீட்டில் கொடுத்தது எல்லாமே இருக்குது, அப்புறம் வந்து தனியாக வெப் ஈவெண்ட்டில் கொண்டு வந்தேன். ஸோ ஃப்ரீ ஃபயர் என்னெல்லாம் பண்டில் இருக்கோ எல்லா பண்டிலுமே இறக்கியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ நம்ம ரிடீம் பண்ணுற பண்டலாக இருக்கட்டும், எல்லாமே இருக்குது. ஸோ ஸ்டார்டிங்லேருந்து நீங்கள் பார்க்கும்போது அப்படியே வேற இருக்குது. இத்தனை பண்டில் ஒரே இடத்துல பார்க்கும்போது செம்மையான ஒர்த்தான ஈவெண்ட் மாதிரி தான் தெரியுது. அண்ட் கீழே போக 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 பார்த்தீங்கன்னா அங்கங்கே கொஞ்சம் மொக்க மொக்க பண்டில் மாதிரி தான் இருக்குது. ராக் ஸ்டார் பண்டில் இருக்குது, அப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் அப்புறம் அந்த ராஜா பண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா வேற எபிக் அப்படின்னு சொல்ல முடியும். பட் என்கிட்ட பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி அந்த பண்டெல்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ ஃபேடட் வீல வந்தது இருக்கும். ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா டைமண்ட் கொடுத்து பர்ச்சேஸ் பண்ண மாதிரி என்கிட்ட எந்த பண்டலும் கிடையாது. ஸோ இந்த டைம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிடைக்குமா அப்படிங்கிற பார்த்தோம். அண்ட் இப்போ நான் காஸ்டியூமில் பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்குது. அதேமாதிரி கன் ஸ்கின்ல பார்த்தீங்கன்னா டி எடுத்தோடனே M18H அவனுக்கு பார்த்தீங்கன்னா கொடுத்த ரெண்டு கன் ஸ்கின்மே கொடுத்துருக்காங்க. வேற லெவல் வெறித்தனமாக இருக்குது. அண்டு வெப்பன் ட்ரையலில் வந்தது, ஈவெண்ட்டில் வந்தது, அப்புறம் இன்குபேட்டர் மட்டும்தான் கிடையாது, மற்றபடி எல்லாமே இருக்குது கைஸ் இதில். இல்லை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லெஜெண்ட்ரியும் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதை தவிர வேறு லெஜெண்ட்ரி கன் ஸ்கின் இருக்காடா அப்படின்னு கேட்குற அளவுக்கு எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த டீம் கன் பாக்ஸஸும் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு காஸ்ட்யூம் தான் மெயினு, அந்த ஓல்டு அந்த லெஜெண்ட்ரி ஓல்டு காஸ்ட்யூம்லாம் வந்தால் சும்மா வேறு லெவலாக இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்குறாங்க. இப்போ நம்ம இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்களே பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு என்னெல்லாம் கன் ஸ்கின் பிடிச்சிருக்கு, அண்ட் உங்ககிட்ட இல்லாத கன் ஸ்கின் ஏதாவது இருக்கா அப்படிங்கிற மாதிரி. நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த காஸ்ட்யூம் தான் கைஸ். ஸோ நிறைய பேர் எதிர்பார்த்துருந்த நிறைய காஸ்ட்யூம் இல்லை இருக்குது. ஸோ நீங்கள் எதிர்பார்க்காத காஸ்ட்யூம் இருக்குது. நான்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஈவெண்ட் ஒன்று நினச்சி கூட பார்க்கல. ஸோ அந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் தான் கொடுத்துருக்குறாங்க. எனக்கு இல்லை பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் பாய் பண்டில், அப்புறம் அந்த குடுமி பண்டில், அப்புறம் வந்து வேறு என்ன பண்டில், அந்த
என்ன சொல்லாது ஏதோ சோல் பண்டல் இருக்கும். ஸோ அது அந்த மாதிரி நிறைய பண்டல் எனக்கு பிடிச்சதாக இருக்குது. ஸோ என்ன மேலே இழுத்த கீழே போகுது. ஆனால் இந்த ஒரு இவெண்ட்டில் தான் பார்த்திங்கன்னா இன்னும் பக்கே வரல. ஸோ அதுக்கு கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு பேசிக் ஸ்பின் பண்ணிடலாம். ஸோ வெறும் 9 டைமர்ஸ் தான். என்ன கிடைக்கிது நல்லதாக கொடுத்துருக்கு கும்பிடு குருசாமி. அடப்பாங்களா, நான் என்ன பைக் ரேசராடா, எனக்கு என்ன ஹெல்மெட் தெரியுங்க. ஸோ பேசிக்கில் தயவு செஞ்சு நீங்கள் ஸ்பின் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவேன். ஸோ ஒரே ஒரு 9 டைமண்ட்ஸ் மட்டும் பேசிக் ஸ்பின் பண்ணுங்கள். மற்றபடி அது போடு வேற லெவல். மிஸ்டர் டெத் பண்டில் கொடுத்துட்டாங்க வெறும் 99 டைமண்டுக்கு. ஆனால் இல்லை, ஸோ ஒரு கஷ்டமான விஷயம் என்னென்னா எனக்கு அது ஒரு பிடிக்காத பண்டில், பட் ஒரு ஒர்த்தான பண்டில் அப்படின்னு சொல்லலாம். 99 இதுக்கு ஒரு ஒர்த்தான பண்டில். அது மாதிரி இப்போ நம்ம வெப்பனில் போயிட்டு ஒரு 9 பேசிக் ஸ்பின்ல 9 டைமண்ட் ஸ்பின் பண்ணால் அதில் ஃபார்மஸ்க்கு எதோ கொடுத்தாருங்க. டே அணியாயிண்டா இல்லை 200 டைமண்டுக்கு வேஸ்ட்டு. ப்ரீமியமில் பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்தது வந்து நீங்கள் பண்ணுற எல்லாமே 200 தான், 200 தாண்டி போகாது. இப்போ போயிருந்த எல்லா டைமண்டுமே முடிஞ்சு போச்சு கைஸ். என்ன பண்ணுறது, அவ்வளோவா இது எதுவுமே எனக்கு கிடைக்கல. 500 வச்சுருந்தேன், இதில் 9, அதில் 9, அப்புறம் இதில் ஒரு 99, 200 அப்படின்னா முடிஞ்சு போச்சு. இருந்த எல்லா டைமும் இதாக இருக்குது, கடைசி 0 தான் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு வெறும் 3 பண்டில் தான் கிடச்சிருக்கு. ஸோ மூணுமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த மிஸ்டர் டெத் பண்டெலாம் பார்த்தீங்கன்னா சம ஒர்த்தான பண்டில் அப்படின்னே நான் சொல்லுவேன். ஒரு லெஜெண்ட்ரியான பண்டில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கலாம். மட்டமான பண்டில் இதுவும் மட்டமான பண்டில் தான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டைமண்ட் ரயிலே அக்கக்கா பிரித்து வச்சுருக்கானுங்க. அப்புறம் இந்த இன்னொரு பண்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஆரா பண்டிலாம் எல்லாம் வந்து ஃப்ரீயாக ரெடீம் பண்ணுற மாதிரி கொடுத்துருந்தானுங்க. அதில் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த டிஷர்ட்டை தவிர எல்லாமே இருக்குது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ அதை தவிர பார்த்தீங்கன்னா எப்படி இந்த மிஸ்டர் டெத் பண்டில் போட மாட்டேன். எனக்கு இது பார்த்தீங்கன்னா பேசிக்காகவே பிடிக்காது. மற்ற ஏதாவது கொடுத்தா செம்ம சந்தோஷமாக இருந்திருப்பேன். அந்த ஏதோ ஒன்று மட்டும் மிஸ்டர் டெத் பண்டில் பதிலாக இந்த எனக்கு வேறு ஏதாவது பண்டில் கொடுத்தா ஐயோ கடவுளே அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லியிருப்பேன். என்னடா இப்போ தான் எல்லாம் ஸ்பின் பண்ண திருப்பி 500 டைமண்ட் இருக்கேன். ஸோ இது ஆல்ரெடி நான் எடுத்த கிளிப்பே ஓவர் டைம் எதுக்கு போய் எடுத்துருக்கேன்னா பேசிக்கான ஒரு கிளிப் வச்சுருக்கேன், அதை தான் மாற்றி போட்டுட்ருப்பேன். ஸோ என்ன பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரே ஒரு பேசிக் ஸ்பின் பண்ணுங்கள், அப்புறம் இந்த அதில் பேசிக் ஸ்பின் பண்ணுங்கள். பேசிக் ஸ்பின்னே பார்த்தீங்கன்னா திருப்பி 19 டைமண்ட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்காது கைஸ். ஸோ மொக்கையாக ஒரு நாளைக்கு அந்த மாதிரி எதாவது கிடச்சிருக்கும். ஸோ ஒரே ஒரு பேசிக் ஸ்பின் 9 டைமண்ட்ஸ் தராங்களா அதை மட்டும் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெறும் 99 டைமண்டுக்கு மட்டும் பண்ணுங்கள். ஸோ அதை தவிர நீங்கள் பண்ணிங்கன்னா ஸோ உங்களுக்கு ஃபீமேல் காஸ்ட்யூம்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் போட மாட்டீங்கன்னா ஸோ யூஸ் பண்ண மாட்டீங்கன்னா மேல் கேரக்டர் தான் யூஸ் பண்ணுறதுனால. ஆனால் பார்த்தீங்கன்னா 4 டைமண்ட்ஸ் செலவு பண்ணாதீங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மிஸ்டி ஷாப் அந்த மாதிரி ஈவன் வர மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஆனால் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க காய். ஸோ அவங்க ரொம்ப டைமண்ட் செலவு பண்ணிடுறாங்க, ஒரு 100 டைமண்ட் இருக்குமா வச்சுக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா பேராசத்தனமாக பட்டு நான் வந்து இப்போ எல்லா டைமண்ட்ஸும் இழந்துட்டேன். ஸோ வெறும் எங்களுக்கு 0 டைமண்ட் தான் இருக்குது. இல்லை ப்ரோ எனக்கு எப்படியாவது நான் எடுத்தே ஆகணும், எனக்கு டைமண்ட் போனால் பிரச்சனை. ஸோ கண்டிப்பாக நீங்கள் எடுக்கலாம். எத்தனை பேர் வந்து உங்களுக்கு வந்து எதாவது நல்ல பண்டில் கிடச்சிதா இல்லை மொக்க பண்டில் தான் கிடச்சிதா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுவோம். ஃபீமேல் பண்டிலும் குறை சொல்ல முடியாது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா நல்ல பெஸ்ட்டான ஒர்த்தான பண்டில்ஸ்லாம் கூடவே இருக்குது. உங்களுக்கு என்ன கிடச்சிது அப்படிங்கிற மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி விடுங்க. அண்ட் இந்த ஈவெண்ட்டை என்னை பொறுத்த அளவுக்கு ஒரு நல்ல ஈவெண்ட் தான், பட் அதே மாதிரி டைமண்ட் பிடுங்குற ஈவெண்ட் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லக் அடிப்படையில் தான் வந்து உங்களுக்கு இது கிடைக்கும். ஸோ மற்றபடி இல்லை ட்ரிக்குன்னு சொல்கிறவர்களும் எதுவும் கிடையாது. நானும் பார்த்தீங்கன்னா நம்மளை மாதிரி இந்த ஆடம் மாற்றிட்டு லாக் அவுட் லாகின் அந்த ட்ரிக்கு தான் நம்ம கண்டுபிடிச்சிட்டு யூஸ் பண்ண மாட்டோம். எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 99 டைமே அந்த மிஸ்டர் டெத் பண்ணுற ஒர்த்துன்னு தான் சொல்லலாம். மற்றபடி எதுவுமே எனக்கு கிடச்சல ஒர்த்தில் எனக்கு கிடச்சல ஒர்த்தில்தான் நான் சொல்லுவேன். எனிவேஸ் என்ன பண்ணுறது, டைமண்ட் போனால் போகட்டும் போடா அப்படின்னு விட்டுற வேண்டியதான். நம்ம வேறு ஏதாவது ஈவெண்ட் அந்த அதாவது 10 ரூபீஸ் ஆஃபர் இருந்தால் வேணால் போட்டுக்கலாம். ஸோ ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எத்தனை பேர் ஸ்பின் பண்ணிங்க அப்படிங்க மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதை விட அவ்வளோதான் கைஸ். உங்களை அடுத்த ஆசமான வீடியோவில் பார்க்கணும்னா இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஸோ 50% கிஃப்ட் ஸ்டோர் வரப்போகுது அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். அது வீடியோ பார்த்திங்கன்னா ரொம்ப கூடி சீக்கிரமே வந்துடும். இன்றைக்கே பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷன் வரலனாலும் ஸோ அடிக்க நம்ம சேனல் வந்து செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்துடும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கல பெல்லையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வீடியோ போடணும் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். 50% கிஃப்ட் ஸ்டோர் பற்றி வேணும்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்படி பண்ணால் தான் எல்லாம் இப்படி சொன்னால் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதுக்காக தான் நான் சொன்னேன் கைஸ். ஸோ கண்டிப்பாக எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. உங்களோட ஆசமான வீடியோவில் பார்க்கணும். அதுக்கே ஹாஃப் அண்ட் கைஸ், டாட்டா பை.